தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விரைவில் தேர்தல் நடத்தப்படும். மாமல்லபுரத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த 563 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் ஒப்புதலோடு பெரும் திட்டம் செயல்படுத்தப்படும். சென்னை மெட்ரோ ரயில் சேவை வண்டலூர் கிளாம்பாக்கம் வரை நீட்டிக்கப்படும். மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு 12,500 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட அடுக்கடுக்கான அறிவிப்புகள் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையில் இடம்பெற்றுள்ளன. அதன் தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை இன்று காலை 10 மணிக்கு கூடியது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் மரபுப்படி பேரவையில் உரை நிகழ்த்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பேரவைக்கு வருகை தந்தார். அவரை பேரவைத் தலைவர் தனபால், பேரவைச் செயலாளர் மற்றும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து பேரவையில் ஆளுநர் தமிழில் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து கூறி பேச முற்பட்டபோது திமுகவினர் ஏதோ கருத்தை பதிவு செய்ய முன்வந்தனர். அவர்களிடம் இடைமறித்து பேசிய ஆளுநர், பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய நிறைய அவகாசம் இருக்கிறது, அப்போது பதிவு செய்யுங்கள், இப்போது ஆளுநர் உரையை கேளுங்கள் என்றார். This house is for the debate. You can use your oratory skill and you debate later on. All the issues about my speech, entire, why don't you use for the debate? This house should be used for the debate. This is my request. ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ளாத திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையிலான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆளுநர் உரையை புறக்கணிப்பதாக கூறி வெளியேறினர். தொடர்ந்து தனது உரையை தொடங்கிய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், இந்திய அளவில் நல் ஆளுமைமிக்க மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் முதலிடத்தை பிடித்திருப்பதற்கு பாராட்டு தெரிவித்தார். இதேபோல் ஒட்டுமொத்த செயல்திறன் மிக்க மாநிலமாக 2வது முறையாக தமிழகம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பாராட்டுவதாகவும் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் அரசு சிறப்பாக செயல்படுகிறது என்று கூறிய அவர், காஞ்சியில் அத்திவரதர் திருவிழா பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மாமல்லபுரத்தில் பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மிகச் சிறப்பாக மாநில அரசு கையாண்டதாகவும் கூறினார். அத்திவரதர் ஃபெஸ்டிவல் அட் காஞ்சிபுரம், கார்த்திகை தீபம் ஃபெஸ்டிவல் இன் திருவள்ளூர் திருவண்ணாமலை அண்ட் அப்சர்வன்ஸ் ஆஃப் சிவர் ஜெயந்தி were very effectively managed with elaborate bandobast arrangements. Prompt response and timely remedial and preventive action have kept the state peaceful and free of any untoward incidents. மாமல்லபுரம் கலாச்சார பெருமைமிக்க நகரம் என்பதால் அந்நகரில் சுற்றுலாவை மேம்படுத்த 563 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் பிரதமர் ஒப்புதலோடு பெரும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறிய ஆளுநர், 15வது நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி நியாயமான மற்றும் சமமான நிதி ஒதுக்கீடு தமிழகத்திற்கு கிடைக்கும் என்று நம்புவதாகவும் கூறினார். நதிநீர் பிரச்சனையை பற்றி குறிப்பிட்ட ஆளுநர், காவிரியின் குறுக்கே மேகதாது அணையையும், தென்பெண்ணை படுகையில் மார்க்கண்டேய ஆற்றின் குறுக்கே புதிய அணையையும் கர்நாடக அரசு கட்டுவதை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும், தென்பெண்ணை நதிநீர் பங்கீட்டிற்காக தீர்ப்பாயம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தின் மூலம் 200 TMC தண்ணீர் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று கூறிய ஆளுநர், முதற்கட்டமாக காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் இந்த ஆண்டே செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும், இலங்கையால் சிறைபிடிக்கப்பட்ட 17 தமிழர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆளுநர் வலியுறுத்தினார். சென்னை மெரினா கடற்கரையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவு மண்டபம் 50 கோடி ரூபாய் செலவில் விரைவில் கட்டி முடிக்கப்படும். மதுரை அருகில் உள்ள காந்தி கிராமம் பல்கலைக்கழகத்தை ஒப்புயர்வு கல்வி மையமாக உருவாக்க வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக் கொள்வதாகவும் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் தலைவாசலில் 1000 கோடி ரூபாய் செலவில் கால்நடை அறிவியல் ஆராய்ச்சிக்கான மேம்பட்ட ஒருங்கிணைந்த கல்வி நிறுவனம் மற்றும் கால்நடை மருத்துவ கல்லூரிக்கு முதலமைச்சர் விரைவில் அடிக்கல் நாட்டுவார் என்றும் ஆளுநர் அறிவித்தார். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று கூறிய ஆளுநர், வரும் பொங்கலுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு
₹1,000 ரொக்க பரிசு வழங்கப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் கடந்த ஜனவரி மாதம் நடத்தப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் 5.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் 3,500,000,000 ரூபாய் அளவிலான முதலீடுகள் திரட்டப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். தொழில்துறையை ஊக்குவிக்க ஏதுவாக புதிய ஜவுளிக் கொள்கை வெளியீடு, பாரத் நெட் திட்டத்திற்கு ஒப்புதல், மின் ஆளுமை முகமை சேவைகளை மேம்படுத்துதல், சுற்றுலா வளர்ச்சியை ஊக்குவிக்க 2,000 கோடி ரூபாயில் திட்டம், மின் உற்பத்தியில் தன்னிறைவு, மின் உற்பத்தியில் 8 ஆண்டுகளில் 31,426 மெகாவாட்டாக உயர்வு, 6,448 கோடி ரூபாய் செலவில் சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தடம் அமைக்க நடவடிக்கை, சாலை விபத்துக்களை குறைக்க நடவடிக்கை, சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதற்கட்ட பணிகள் முடிந்துள்ள நிலையில் திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையிலான நீட்டிப்பு பணிகள் முடிந்து இந்த ஆண்டு போக்குவரத்து தொடங்கும், சென்னை வண்டலூர் கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைவதால் அங்குவரை தற்போதைய மெட்ரோ ரயில் சேவையை நீட்டிப்பது உள்ளிட்ட திட்டங்களையும் ஆளுநர் அறிவித்தார். 9 மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை நிறுவுவதற்கான பணிகள் 3,267 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படுவதாகவும் ஆளுநர் கூறினார். அண்ணா பல்கலைக்கழகத்தை ஒப்புயர்வு உயர்கல்வி நிறுவனம் என்ற தகுதி நிலையை அடைந்துள்ள நிலையிலும் அந்த கல்வி நிறுவனம் மாநில சட்டத்தின் கீழ் இயங்கும் என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து அரசு ஆய்வு செய்து முடிவெடுக்கும் என்றும் கூறினார். விளையாட்டு, கல்வி, வேலைவாய்ப்பை பெருக்க தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது என்றும், அதே நேரத்தில் மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் மூலமாக சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் வித்திட்டு வருவதாக கூறிய ஆளுநர், நடப்பு நிதியாண்டில் 12,500 கோடி ரூபாய் அளவிற்கு சுயஉதவிக் குழுக்களுக்கு கடன் இணைப்பு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே சட்டப்பேரவை வரும் 9ஆம் தேதி வரை நடத்தப்படும் என்று பேரவைத் தலைவர் தனபால் தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 9ஆம் தேதி 2019 ஆண்டுக்கான 2வது துணை நிதிநிலை அறிக்கை பேரவை கழித்தல், ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சருடைய பதில் உரை, 2019 ஆண்டின் கூடுதல் செலவினங்கான 2வது துணை நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்படும் மானிய கோரிக்கை மீது வாக்கெடுப்பு விவாதமின்றி, 2019-20ஆம் ஆண்டின் கூடுதல் செலவினங்களுக்கான 2வது துணை நிதி அறிக்கை குறிப்பிடப்படும் மானிய கோரிக்கைகள் குறித்த நிதி ஒதுக்க சட்டம் முன்படி அறிமுகம் செய்தல் மற்றும் ஆய்வு செய்து நிறைவேற்றுதலும் விவாதமின்றி, சட்ட முன்னோடிகள் ஆய்வு செய்தல் நிறைவேற்றும் ஏனைய அலுவல்கள் இருந்தால் அதுவும் உபாதை எடுத்துக் கொள்ளப்படும். ஆக இந்த கூட்டத்தொடர் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்பதால் காரசார விவாதங்களுக்கும் நகைச்சுவை உரையாடல்களுக்கும் நையாண்டிகளுக்கும் பஞ்சம் இருக்காது என்று நம்பலாம்.